ஆஹா ஆஹா ஆஹா, அடா 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 அடா, இதெல்லவோ சாப்பாடு, இதுக்கு பேர் தான் சாப்பாடு. நண்டு கிரேவி செய்ய தேவையான பொருட்கள், நம்ம ஒரு கிலோ நண்டு எடுத்திருக்கோம். இந்த நண்டை வந்து நாங்கள் வீட்லேயே சுத்தம் பண்ணிட்டோம். சுத்தம் பண்ணுற வீடியோ எப்படி போடுறதுன்னு நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நண்டு கிரேவி செய்ய தேவையான பொருள், ஒரு கிலோ நண்டு, கறிவேப்பிலை, 30 சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு, நறுக்கின தக்காளி 2, வீட்டு மசால், சிறிதளவு தேங்காய், சின்ன வெங்காயம், தேங்காய், இஞ்சி பூண்டு, சோம்பு, சின்ன சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு இப்போ வதக்கியிருக்கோம். இனி இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரைச்சிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. கடாய் எடுத்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நண்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நண்டை பிறக்கிக்கலாம். நண்டை பிறட்ட பிறட்ட அதோட கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியும். நல்லா பிறட்டிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம ரெண்டு பிறட்டு பிறட்டிக்கலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சதை இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு பிறட்டு பிறட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 4 ஸ்பூன் வீட்டு மசால் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வீட்டு மசாலையே நம்ம எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருப்போம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா தூளுப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கொதிக்கிறது போ. கொதிக்க
கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிறக்கிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். நண்டு கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சளிக்கும் நல்ல மருந்தாக யூஸ் ஆகும். நண்டு கிரேவியை வந்து சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது. நண்டு கிரேவியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஆஹா ஆஹா ஆஹா, அடா 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 அடா, இதெல்லாமோ சாப்பாடு, இதுக்கு பேர் தான் சாப்பாடு.